இன்னைக்கு நம்ம பால்கோவால குலாப் ஜாமுன் பண்ணலாம். இது சுகர்லெஸ் பால்கோவா. 1/2 kg பால்கோவா எடுத்துக்கிறேன். 1/2 kg பால்கோவாவில் 100 கிராம் மைதா போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா பைண்டிங்காக மைதா போட வேண்டியதாக இருக்கும். 1 டீஸ்பூன் அவ்வளோ ஏலக்காய், ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் சோடா போட்டுட்டு இருக்கேன், இட்லி சோடா. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பால் தண்ணி எதுவுமே போடக்கூடாது, சும்மா அப்படியே மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்டில் வைக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெஸ்டில் வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம். சர்க்கரை பாகம் செய்யலாம். 1 கிலோ சீனி எடுத்துருக்கிறேன், சர்க்கரை எடுத்துருக்கிறேன், சுகரு. அதுக்கு 1 லிட்டர் அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேஸில் பாகத்துக்கு வச்சிடலாம். அது வரைக்கும் எண்ணெய் ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில், ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கக்கூடாது, ப்யூராக இருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் மாவும் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுலேயே மைதாவை அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இது இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஜாமுன் ஷேப் கொடுக்குறதும் பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்படி ஷேப் கொடுக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது, இது கொஞ்சம் பெருசாக நல்லா வரும். நமக்கு தேவையான சைஸில் நம்ம இப்படி நீள நீளமாக ஜாமுன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. பாகமும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பாகத்தில் லெமன் ஜூஸ் வர 1/2 லெமன் ஜூஸ் போட்டுட்டு இருக்கிறேன். ரோஸ் எசன்ஸு 4 டிராப்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். குலாப் ஜாமுன் சொல்கிறாங்க, அதனால குலாப் எசன்ஸ் இதில், ரோஸ் எசன்ஸ் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். ஃபுட் கலர் 1 பிஞ்ச் ஃபுட் கலர் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள் ஜாமுன் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஜாமுன் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப நல்லா எப்படி ஃப்ரை பண்ணுறதும் பார்த்துக்கலாம். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. அதில் நான் ஜாமுன் போட்டுட்டு இருக்கிறேன். 1/20 ஜாமுனாவது குடிக்குது இந்த வாண்டலியில். பாருங்க இப்படி 1/20 ஜாமுன் நான் போட்டுட்டு இருக்கிறேன். இது இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கை விடக்கூடாது. கை விட்டோம்னா ஒரு பக்கம் ஒயிட் இருக்கும், ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஜாமுன் கலர் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் வரும். பாருங்கள் இவ்வளோ நல்லா உப்பிட்டு இருக்குது. இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாதாம் கலர், லைட் ப்ரௌன் கலர், இந்த மாதிரி. இப்போ இந்த ஜாமுன் எடுத்துடலாம். ஒரே வாட்டி எடுக்க முடியும். இது பாருங்கள் இது பாகத்தில் போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பாகத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பாக்ஸில் எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெய் எல்லாம் இப்படி இது பண்ணி அது பாகத்தில் போட்டுட்டு இருக்கிறேன். வேறு கரண்டி எடுத்து இதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜாமுன். பாருங்கள் இப்படி இப்போ மீந்தி இருக்கிற ஜாமுனும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், கைவிடக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்க ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்ட ஜாமுனும் நான் பாக்ஸில் எடுத்துட்டேன். இப்போது அதே பாக்கில் இந்த ஜாமுனும் போட்டுக்கலாம். 1 kg 80 ஜாமுன் ஆகுது.
இது ஹாஃப் கேஜியில் 40 ஜாமுனாக இருக்குது. இந்த சைஸில் சின்னது பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியும் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த ஜாமுனு பாகத்தில் போட்டுட்ருக்குறேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் இது இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிருக்கு. குலாப் ஜாமுன் ரெடி.